தாய் தமிழ் உறவுகளுக்கு நட்புகளுக்கும் வணக்கம். நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் அவசியமானது அமைதி. அது நமக்கு வேணும்னா நாம் அமைதியான இடத்த தேடி போகணும். அதுவும் குறைவான பட்ஜெட்டுக்குள்ள. நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருந்தால் சும்மாவாக இருப்போம். உடனே 200 ருபீஸ் பெட்ரோலை போட்டுக்கிட்டு கிளம்பி போயிட மாட்டோம். ஆமாங்க, நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஏலகிரி மலையை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஏலகிரி மலை பற்றின டீட்டெயில்ஸை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த மலையில் இருக்கிற அழகான விஷயங்களை ஒரு ப்ரிவியூ பார்க்கலாம் வாங்க. இந்த ஏலகிரி மலையோட தனி சிறப்பு என்னென்னா, இங்கே யார் வேணுனாலையும் ஈஸியாக போக முடியும். அதுவும் மிகவும் குறைவான பட்ஜெட்டில். அதனால தான் இந்த ஏலகிரி மலையை ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மலை எங்கே அமைஞ்சிருக்குனாக்கா, நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் திருப்பத்தூர் டு சென்னை போகிற ரூட்டில் பொன்னேரி அப்படிங்கிற இடத்துல தான் இது அமைஞ்சிருக்கு. இந்த மலை தரைத்தளத்திலிருந்து சுமார் 1410 மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு. மிகவும் சிறப்பான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த மலைக்கு போக கார், பஸ், பைக் எதில் வேணாலையும் போகலாம். ஆனால் போகிற ரூட் தான் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ஏன்னா இந்த ரூட்டில் 14 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது. அதுவும் 7வது வளைவிலிருந்து நம்ம டிஸ்ட்ரிக்டை பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. மேலே போக போக வெதர் சும்மா அட்டகாசமாக இருக்கும். இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு ஃபேமிலியோடு ஒரு நாள் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த ஏலகிரி மலை கிழக்கு தொடர்ச்சி மலையோட ஒரு பகுதியாக தான் இருக்குது. இது ஊட்டி கொடைக்கானல் மாதிரி பெரிய சுற்றுலாத்தலமாக இல்லைனாலையும் ட்ரக்கிங் போகவும் பேராகிளைடிங் போகவும் மிகச்சிறந்த இடமாக தான் இருக்குது. அதுவும் தமிழ்நாட்டில் பேராகிளைடிங்கு ட்ரைனிங் கொடுக்குற ஒரே இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏலகிரி மலை மட்டும்தான். இந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டில் முதல்ல ரீச் ஆன உடனே நம்ம பார்க்க வேண்டிய ஃபஸ்ட் பிளேஸ் போட் ஹவுஸ். கொரோனா காலகட்டத்தில் இந்த இடம் ரொம்ப மோசமாக தான் இருந்துச்சு. பட் இப்போ தமிழக சுற்றுலாத்துறையோட நல்ல முயற்சியின் காரணமாக புதுசு புதுசாக பல விஷயங்களை செஞ்சுருக்காங்க. பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த போட் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே குழந்தைங்க ஜாலியாக என்ஜாய் பண்ண பல கேம்ஸ் இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் தனித்தனியாக பே பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்மளை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி நிறைய கடைகளும் இருக்குது. இதுக்கும் கொஞ்சம் பணம் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறது நம்மளுக்கு சேஃப்டி. அப்போ தான் நம்ம குழந்தைங்க கேட்குற விஷயத்தை நம்மளால் வாங்கித்தர முடியும். இந்த போட் ஹவுஸ்க்குள்ளே வந்த உடனே நம்ம ஒரு சூப்பரான கிளைமேட்டை ஃபீல் பண்ண முடியும். சில் வெதர் நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் அருமையான ஃபீலாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைங்களோட விளையாட சிறிய பூங்கா ஒன்று அமைச்சிருக்காங்க. இது ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ண ஒரு பெஸ்ட்டான டூரிஸ்ட் பிளேஸாக இருக்கும். இந்த இடத்துல மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை ஏரி இருக்குது. அது சுமார் 56.70 சதுர மீட்டர் பரப்பளவு கொண்டது. அதை பூங்கானூர் ஏரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ஏரியில் தான் எல்லா டூரிஸ்ட்டுமே படகு சவாரி செஞ்சு என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த ஏரியில் படகு சவாரி செஞ்சு என்ஜாய் பண்ணுறதுக்கு 1/2 hour 50 ருபீஸ் கலெக்ட் பண்ணுறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த போட் ஹவுஸ்க்குள்ளே சின்னதாக 4 கடைங்க இருக்குது. அதுவும் ஒரு பேக்கரி கடையில் ஹேண்ட்மேடு சாக்லேட் சேல் பண்ணுறாங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. ரேட்டு குறைவாக தான் இருக்குது. நீங்கள் போனால் மறக்காமல் வாங்கி சாப்பிடுங்க. மறக்காமல் வாங்கி சாப்பிட்டுட்டு உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. இயற்கை நேசிக்கிறவங்க யாராக இருந்தாலையும் கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வருவாங்க. அப்படி வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு நான் ஷூரிட்டி கொடுக்குறேன்.
போட் ஹவுஸ் பார்த்து முடித்ததும் அடுத்ததாக நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான இடம் நேச்சுரல் பார்க். கொரோனா காலகட்டத்தில் இதையும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க, ஆனால் இப்போ இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்க ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இந்த பார்க்குக்குள்ளே போக அடல்ட்டுக்கு 15 ரூபீஸும் குழந்தைங்களுக்கு 5 ரூபீஸும் சார்ஜ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் டெய்லி ஈவினிங்கு 7:00 மியூசிக்கல் ஃபவுண்டன் ஷோ நடத்துகிறாங்க. அதுக்கு ஒரு பர்சனுக்கு 25 ரூபீஸும் சில்ட்ரனுக்கு 10 ரூபீஸும் கலெக்ட் பண்ணுறாங்க. சரி, அப்படி என்ன தான் இருக்குதுன்னு போய் பார்த்தா பார்க் என்ட்ரன்ஸ்லேருந்தே எக்ஸலண்ட்டான வெதரும் உயரமான மரங்களும் அழகான செடிகளும் வச்சு நமக்கு ஃபேண்டாஸ்டிக்கான ஃபீலிங்கை கொடுக்குறாங்க. முக்கியமான விஷயம், கார்டனிங் ஒர்க்கெல்லாம் சும்மா சொல்லக்கூடாதுங்க, அவ்வளவு சிறப்பாக செஞ்சுருக்காங்க. டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் ட்ரீஸ், அழகழகான பூச்செடிங்க, அண்டு சென்டரில் ஒரு வாட்டர் ஃபவுண்டெயின், இதையெல்லாம் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேங்க, குறைவான பட்ஜெட்டில் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு இதை விட ஒரு பெஸ்ட் பிளேஸ் நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் கிடையவே கிடையாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல குழந்தைங்க வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய கேம் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக எல்லா குழந்தைங்களும் இங்கே வந்தால் அட்லீஸ்ட் 1 ஹவராச்சு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ நமக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண இந்த இடம் சரியாக தான் இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த இடத்துல ஆர்டிஃபிஷியல் வாட்டர் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. இப்போதைக்கு அதில் தண்ணி வரல, ஆனால் வரும்போது உண்மையாகவே அதுவும் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். மேக்ஸிமம் இங்கே இருக்கிற எல்லா அழகான விஷயத்தையும் நாங்கள் கவர் பண்ணிட்டோம். எங்களுக்கு இங்கே வந்ததுனால ஒரு ப்ளசண்ட்டான ஃபீலிங் கிடைச்சதுங்க. நீங்கள் இங்கே வந்தீங்கன்னாக்க உங்களோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.